Hi friends, welcome to CPDIA. In this video, I have a lot of blue gold macaw. First time live, I have a lot of time spent. That's the video. இந்த மக்காவை பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸ் தான் ஆச்சு. டேர்ம்டு பேர்டு, எல்லாத்தோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த ப்ளூ கோல்ட் மக்காவை இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நான் மக்காவை இவ்வளோ க்ளோஸாக டச் பண்ணி அது கூட ப்ளே பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த வீடியோவில் மக்காவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன். இந்த பேர்டோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. இந்த பேர்டை வந்து லார்ஜ் சவுத் அமெரிக்கன் பேரட்டுன்னு கூட சொல்லுவாங்க. மக்காவ் ஏன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னா, அது ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் பேர்டு, ஹியூமனோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ப்ளூ கோல்ட் மக்காவோட அடல்ட் பேரட்டோட நார்மல் வெயிட் பார்த்திங்கன்னா 1 kg இருக்கும். லென்த் பார்த்திங்கன்னா 80 to 90 cm இருக்கும். மக்காவோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பென் பார்த்திங்கன்னா 50 இயர்ஸு. ஒரு சில மக்காவ் மோர் தென் 80 இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இதோட ப்ரீடிங் டைம் பார்த்திங்கன்னா 3 to 6 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். இந்த மக்காவ் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கோனா, எல்லா டைப் ஆஃப் சீட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் லீவ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே சாப்பிட்டோம். மக்காவ் பேசுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக்காவ் பேசும். ஏன்னா ஹியூமனோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. எஸ்பெஷலாக ப்ளூ கோல்டு மக்காவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேசும். வீட்டில் வந்து கேட்குற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து மிமிக் பண்ணும் ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மக்காவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ப்ளே பண்ணேன், என்ன இது ஹர்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்காவை வந்து ஹியூமனை வந்து மோஸ்ட்லி ஹர்ட் பண்ணாது, பழகின பேர்டாக இருந்தேன். டிஃப்ரெண்ட் கலர்ஸு சைஸை பொறுத்து மக்காவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைக் ப்ளூ அண்ட் கோல்ட் மக்காவ், ப்ளூ அண்ட் எல்லோ மக்காவ், ப்ளூ த்ரோட் அண்ட் மக்காவ், மிலிட்ரி மக்காவ், கிரேட் க்ரீன் மக்காவ், ஸ்கர்லட் மக்காவ், ரெட் அண்ட் க்ரீன் மக்காவ், இப்படி நிறையா டைப்பில் இருக்குது. மக்காவுக்கு வந்து ஒரு கோக்னட்டோட செல்லை பிரேக் பண்ணுற அளவுக்கு அதோட பைட்டிங் பவர் இருக்குது. ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட கேள்விப்பட்டிருக்கோம் மக்காவை பற்றி, என்னென்னா வெளிநாட்டு பறவைகள்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கிற கோக்னட் ட்ரீயெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறது தான். மக்காவுக்கு வந்து ஒரு இளநியை வந்து பிரேக் பண்ணி அதை தூக்கி குடிக்கிற அளவுக்கு அது பவர் இருக்குது. ப்ரீடிங் ஹைப்ரிட் மக்காவ்ஸ் பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். நிறைய ப்ரீடர்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப போல்டாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் மக்காவ்ஸ் ப்ரீட் பண்ணுறாங்க. மக்காவ் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ஆல்டர்னேட் ஃபேமிலி மெம்பர்னே சொல்லலாம். ஏன்னா அதோட இன்டெலிஜென்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 8 வயசு குழந்தையோட லெவலு, அதோட எமோஷ்னல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தையோட லெவலு. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேமிலி மெம்பர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ, லைக் நம்மளோட அட்டென்ஷனு, கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமரு, நம்மளை டீச் பண்ணுறது எல்லாமே பண்ணும். மக்காவ் நம்மளோட வச்சுக்கணுன்னா அது நம்மளோட நிறைய அட்டென்ஷன் எதிர்பார்க்கும். எப்போவுமே வந்து அதை வந்து பிஸியாக ப்ளேஃபுல்லாக நிறையா டாய்ஸ் கொடுத்து அதை வச்சுக்கணும். Thanks for watching this video.